ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே சித்தார்த்தம் சன் டிஜிட்டல். போதில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மதிப்பி பேச போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் ஒரு டாபிக் தான் பேச போகிறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் தான் பேச போகிறோம். அது என்ன டாபிக் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் மேஜிக்கை பற்றி தான் கைஸ் பேச போகிறோம். சரி கைஸ், இந்த பிளாக் மேஜிக்கை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பெருசாக சொல்ல வேண்டியது இல்லை. அது எல்லாருமே எல்லா கிராமப்புறங்கள்லையும் சரி, எல்லா பெரிய பெரிய கண்ட்ரீஸில் கூட இன்ன வரைக்கும் அந்த பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது வந்துட்டு பிளாக் மேஜிக்னா தெரியாதவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. பார்த்திங்க அப்படின்னா பேட் சைக்ளிக் சோர்ஸ். பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் வந்து பணம் நல்ல வசதியாக செல்வந்தராக ஒரு சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பத்தை வந்து கண்பட்டு இந்த குடும்பத்தை ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீய சக்தி எழுப்பிவிடுது. பார்த்திங்க அப்படின்னா தகுடு வைக்கிறது, இந்த ஏவல் விடுறது, இந்த குட்டிச்சாத்தனை ஏவல் விடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பிளாக் மேஜிக்கில் தான் அடங்கும். ஓகே, நம்ம அந்த வீடியோவில் வந்துட்டு இந்த பிளாக் மேஜிக் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வேறு லெவலில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்காது, ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வீடியோக்குள்ள போக முடியும் ஒன்று ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். என்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒருத்தர் இருக்கார் சரியா. பார்த்திங்க அப்படின்னா அவர் எந்த மதத்தை வேணால் இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், எந்த மதத்தை வேணாலும் சார்ந்தவராக இருக்கட்டும், அவர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இறை நம்பிக்கையில் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஆளாக இருப்பார். பட் வந்துட்டு இந்த மாதிரியான பிளாக் மேஜிக்லாம் அவர் சொல்லும் போது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சில்லறத்தனமான அந்த மந்திரவாதிகள்லாம் வந்து காசு அடிக்கிறதுக்கான ஒரு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. சரி ஓகே, அப்படிப்பட்ட ஆட்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சில ஆட்கள் மட்டும் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்துஸ்லேயே பார்த்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா அவங்களாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு இந்த திருஷ்டி பொம்மையை தொங்க விட்றது, அதுக்கப்புறம் இந்த காரில் இந்த விவேகாமடியில் வர மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி பொம்மையெல்லாம் தொங்க விட்றது, இல்லை வந்துட்டு நைட்டு சூடம் கொடுத்துருதுன்னு சொல்லி நான் இந்துஸ்லேயே நான் சொல்லிட்டுருக்கேன். முஸ்லீம்ஸ் என்ன பண்ணால் எனக்கு மேக்ஸிமம் தெரியல, நான் இப்போ இந்துஸ்லாம் நான் சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா, பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க நம்பவே மாட்டாங்க, பட் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. நான் வந்து எனக்கு நெகட்டிவ் எனர்ஜிலாம் நம்பிக்கை இல்லை, பட் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு வீட்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்காக நான் சொன்னேன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம உலகத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கோ அந்த அளவுக்கும் நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குது. நம்ம வந்துட்டு இது ஒரு சயின்ஸாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் வந்துட்டு இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சயின்ஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு இதுக்கான ஆதாரம் வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஓகே, நம்ம அதை அப்படியே தான் விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள போவோம். என்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாக் மேஜிக் பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து நிறைய இடங்களில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே பார்க்கும், இந்தியாவுக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிராமப்புறங்களில் நிறைய இடத்துல பண்ணிகிட்டு இருக்காங்க. சிட்டிஸ்லேயும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஒரு தாய் இடம், இதுக்கு வந்துட்டு ஒரு தலைமை இடமா பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊர்லலாம் வந்துட்டு வேறு வேலையே கிடையாதுப்பா, இது மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஊரை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு ஈவிலாக, ரொம்ப ஒரு கொடூரமான ஊர். அந்த ஊர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நரபலிலாம் வந்துட்டு அதிகமாக நடக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஊரை தான் பார்க்க போகிறோம். இந்த பிளாக் மேஜிக்கு பார்த்திங்கன்னா அந்த பிளாக் மேஜிக் வந்துட்டு நம்ம ஹோட்டலில் போய் ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மெனு கார்டில் வந்துட்டு இட்லி வடை பொங்கல் அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வெரைட்டி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துட்டு பிளாக் மேஜிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊரை தான் பார்க்க போகிறோம். அந்த ஊர் பேர் என்ன பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊர் எங்கே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கேரளாவில் கூட நிறைய ஊர்கள் இருக்குது. நம்ம வந்துட்டு நம்ம முக்கியமாக ஊர் பார்க்க போகிறோம். அதை வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கே வந்துட்டு இந்த பிளாக் மேஜிக்லாம் வந்துட்டு ஒரு தாயிடமாக இருக்கக்கூடிய ஒரு ஊரை தான் பார்க்க போகிறோம். அதில் எந்த ஊருமே இல்லை. அது பார்த்திங்க அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது வந்துட்டு பிரம்மபுத்திரா நதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராமத்தோட பேர் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா மாயான்னு சொல்லக்கூடிய அந்த கிராமம். அந்த கிராமத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வெரைட்டி வெரைட்டியாக வந்துட்டு பிளாக் மேஜிக் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பிளாக் மேஜிக்கில் வந்துட்டு எப்படி பண்ணாங்க பார்த்திங்க அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக வந்துட்டு இப்போ ஒரு பேர அந்த ஜென்ரேஷன் முடிச்சுட்டா அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்துட்டு அதை பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாக் மேஜிக் சொல்லி கொடுத்தே வராங்க. இந்த கிராமத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமான நரம்பலிகள் வந்து அதிகபட்சமாக நடக்கும். சரி, இந்த கிராமத்தில் வந்துட்டு எந்த மாதிரியான பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அவங்ககிட்ட போய் இப்போ நீங்கள் பிளாக் மேஜிக் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறதே வந்துட்டு எங்களோட ஊர் மக்களோட நலன் காண்டி தான் வந்துட்டு அந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த பிளாக் மேஜிக்லேயே வந்துட்டு டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்களாம். பார்த்திங்க அப்படின்னா என்னடா டாக்டர்னு சொன்னால் பிளாக் மேஜிக் என்னடா டாக்டர்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ அவங்க ஊரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது பாம்பு கடிச்சிருச்சு, யாராவது விவசாயம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு பாம்பு கடிக்கிறது வந்துட்டு ஒரு ஆசிஷுவலான விஷயம் தான் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி ஏதாவது அவங்க ஊரில் வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டுருக்காரு வந்துட்டு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எர்பல் பிளான்ஸ் நிறையவே தெரியுமா, எந்தெந்த செடியில் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு செடியை பிச்சு அதில் வந்து மந்திரம் பண்ணி அந்த பாம்பு கடிச்ச இடத்த வந்து சரி பண்ணுவாங்களாம். இப்போ வந்துட்டு அவங்க ஊரில் வந்துட்டு யாருக்காவது பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா நேராக ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டாங்களா, அவங்களுக்கே வந்துட்டு இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் தெரியுமா. இது வந்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளாக் மேஜிக்கை வந்துட்டு ரெண்டாக பிரிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒயிட் மேஜிக் பிளாக் மேஜிக் சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் மேஜிக்னா ஒன்றும் இல்லை, இப்படிப்பட்ட பிளாக் மேஜிக்ஸ் இந்த மாதிரி கெட்ட கெட்ட தகுடு வைக்கிறது, இந்த குட்டிச்சாத்தனை ஏவி விடுறது, இந்த மாதிரி பில்லி சுனியை வைக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ரிலீஃப், அந்த ஒரு சொல்யூஷனை வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறது தான் வந்துட்டு ஒயிட் மேஜிக். அது வந்துட்டு ஒயிட் மேஜிக் சொல்லக்கூடிய மேஜிக் வந்துட்டு பிளாக் மேஜிக்கு ஒரு ஆப்போசிட், அது சரி பண்ணுறது தான் வந்துட்டு ஒயிட் மேஜிக். ஓகேவா, இந்த மாயாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் வந்துட்டு நிறைய விதமான பிளாக் மேஜிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வெரைட்டி வெரைட்டியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெரைட்டி வந்துட்டு என்ன வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஊருக்கு பின்னாடி வந்துட்டு அந்த பிரம்மபுத்திர அந்த நதிக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு காடு இருக்கும். அந்த காடில் வந்து பார்த்திங்க
அப்படின்னா இந்த நைட் நேரம் இதில் ரொம்பவே வந்து பெரிய பெரிய இந்த பெரிய பெரிய மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மேஜிக்கில் அந்த அந்த கிராமத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா நைட் நேரம் வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு பெரிய பெரிய யாகங்கள்லாம் வளர்க்க ஆரம்பிப்பாங்களா. அந்த யாகங்கள்லாம் வளர்த்து என்ன பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா இதை கேட்கும்போது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கே ஒரு மாதம் இருக்குது. அப்படி என்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு அந்த யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அனிமலை பிடிச்சிட்டு வருவாங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மிருகத்தை பிடிச்சிட்டு வருவாங்களா. பிடிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பிளாக் மேஜிக் அந்த அவங்களோட சக்தியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மிருகத்தோட மூளையை ஃபுல்லாகவே வசியப்படுத்தி எடுத்து இவங்க வந்து ஃபுல்லாக அந்த மிருகத்தோட மூளையை ஃபுல்லாகவே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்களா. இதெல்லாம் ஓகே அதெல்லாம் வந்துட்டு நம்ம கேட்குறதுக்கு வந்துட்டு சுவாரஸ்யமாக இருக்கலாம். ஆனால் வந்துட்டு இதெல்லாம் உண்மையாக நம்ம நினச்சோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு இப்படி பண்ணுறாங்கிறதுக்கான சயின்ஸில் வந்துட்டு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் நம்பிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த மிருக மூலையை வந்துட்டு வசியம் பண்ணுறது ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அது ஒரு வீடியோவே நம்ம பார்த்துருவோம். அந்த ஒடிக்கலையை பற்றி ஒரு வீடியோ போட்டுருப்பேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒடிக்கலைனா வந்துட்டு அதாவது வந்துட்டு இரவு நேரத்தில் வந்துட்டு மனிதர்கள் வந்து மிருகமாக ஒரு மாறுறது அப்படி கூடு விட்டு கூடு பாயுது மிருகத்தோட தோட்டத்தை கொண்டு வருது. இது வந்துட்டு கேரளாலே வந்துட்டு அதிகமாக பண்ணுறாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த இது அதுக்கு முன்னாடி பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நம்ம அதை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் வந்து அதை பற்றி நான் லிங்க் நம்ம வச்சிருக்கேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இவங்க பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரியான டெக்னிக் தான் பண்ணுறாங்க. பார்த்திங்க அப்படின்னா மிருக மாதிரி வந்துட்டு மிருகத்தோட அந்த தோற்றத்தை வந்து எடுக்கிறது பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி மிருகத்தோட தோற்றத்தை எடுக்கிறதுன்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கூடு விட்டு கூடு பாயிருது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பில்லி சூனியம் வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு பொண்ணோ பையனோ வந்து விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த ஒன் சைடாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு மை மாதிரி அந்த கேரளாவில் கொடுக்குற மாதிரி அதுக்கு மாதிரி அதெல்லாம் பெருசாக பில்ட் பண்ணி அந்த மாதிரியான பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊரில் வந்துட்டு நரபலி வந்துட்டு ஓவராக கொடுக்குறாங்க. நரபலியாக அவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கு. இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்தது பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேசில் ஒரு அப்பா அம்மா வந்துட்டு பெத்த பிள்ளைகளே வந்துட்டு நரபலி கொடுத்து அது என்ன அவங்களுக்கு வந்துட்டு அப்படி நரபலி கொடுக்குறதுக்கான மெயின் காரணம்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு சக்தி பெரிய சக்தி கிடச்சி அந்த சக்தியால் வந்துட்டு இவங்க பெரிய லெவலில் ஆளாங்கிறதுக்காக ஒரு பெரிய அதுதான் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ஸோ அதுக்கான தான் வந்துட்டு நரபலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் நடக்கல பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நடக்கு எல்லா ஊர்களையும் நடந்துட்டு தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யாராவது வந்து அந்த கிராமத்தில் யாராவது செத்து போயிட்டாங்க அப்படின்னா இவங்களோட பிளாக் மேஜிக் அந்த ஒரு சோர்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு செத்து போனவங்களுக்கு வந்து உயிர் கொடுக்குற மாதிரியான பல பிளாக் மேஜிக் வித்தைகள்லாம் கையில் வச்சுருக்காங்களா. அடுத்து வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பிளாக் மேஜிக்கோட ஒரு சக்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் டெவலப் பெரிய கலைகள்லாம் இருக்கான்னு சொல்லி நிறைய ஃபாரினர்ஸ் வந்துட்டு இவங்ககிட்ட வந்து குறிப்புகள் எழுதி வாங்கிட்டு போகிறாங்க அந்த மந்திரங்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த மாயன் கிராமத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த கிராமத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவங்க வந்துட்டு தலைமுறை தலைமுறையாக வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பிளாக் மேஜிக் வந்துட்டு அப்படி காலமாக அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தலைமுறை தலைமையாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க முன்னா அவங்களோட மூதாதையர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாக் மேஜிக்லாம் வந்துட்டு இந்த ஓலச்சோடி குறிப்புகளாக வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. எப்படி நம்ம போகர் வந்து எழுதியிருக்காரோ இல்லை நம்ம திருவள்ளுவர் வந்து எப்படி எழுதிருக்காரோ அந்த மாதிரி வந்துட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அவங்களோட அசாமி லாங்குவேஜில். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மூணு நாலு தலைமுறைக்கு வந்துட்டு இந்த மன்னராட்சி காலமாக நடந்துட்டு வந்துட்டு இந்த கிராமத்தை ஃபுல்லாகவே அழிக்கணும்னு சொல்லி ஒரு மன்னர் வந்து புறப்பட்டு வந்தார். அப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட பிளாக் மேஜிக்கால் வந்துட்டு அந்த மன்னரை ஃபுல்லாகவே விரட்டிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த 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 மன்னர் வந்துட்டு என்ன பண்ணார் பார்த்திங்க அப்படின்னா ஓலச்சொடிகள்லாம் திருடி நிறைய எரிச்சிட்டாங்க நிறைய ஆற்றுல போட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கதை இருக்குது. ஸோ வந்துட்டு இன்னும் அபரிதவிதமான நிறைய பிளாக் மேஜிக்லாம் வந்துட்டு அந்த கிராமத்தில் வந்து இருந்துருக்குன்னு சொல்லி இன்னும் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாக் மேஜிக் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒரு தாயிடமாக இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு இந்த மாயாங்கிற அந்த கிராமம் தான். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தோம்னா உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிளாக் மேஜிக் பற்றி உங்களோட கருத்து என்ன இந்த பிளாக் மேஜிக்லாம் உண்மையில இருக்கா இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு கட்டுக்கதை நம்ம மந்திராதிகள் வந்து சுத்து சம்பாதிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் கிளப்பிட்டு விஷயம் சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு நெகட்டிவ் எனக்கு இருக்குதான் சொல்லி நீங்கள் நினைச்சிங்க உங்களோட கருத்து வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து நான் பேசணும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட் வந்து நான் டைப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கைஸ் நான் பின்னாடி ஒரு காலங்களில் வந்துட்டு ஃபியூச்சர் வந்து அந்த கண்டென்ட் நல்லா ரெஃபர் பண்ணி நான் கொடுக்குறேன். ஓகே இந்த வீடியோ பார்த்திங்க புதுசாக தான் பார்க்குங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் கேஸ் நம்ம அடுத்த வீடியோ பண்ண ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் கேஸ் நம்ம சேனல் வந்து ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கு. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் சிதார்த் ஹேவ் எ நைஸ் டே.